பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்னைக்கு ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:41-42 வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியால் தன்னை விட்டுவிடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பாருங்கள். ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு மார்த்தாள் அழைத்த பிற்பாடு அவள் பற்பல வேலைகளை செய்வதற்கு கடந்து போய்விடுவாள். ஆனால் மரியாளோ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருப்பாள். இவள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறதையும் அவள் வேலை செய்கிறதையும் அவளால் தாங்க முடியவில்லை. இவள் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்கிறாள், ஆண்டவரே, என்னை தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படிக்கு அவளை அனுப்பும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்கிறாள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான் இது, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்று, அந்த ஒன்றை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் சொல்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே ஒருவரை நம் வீட்டுக்கு அழைத்த பிற்பாடு, அவர் வீட்டுக்குள்ளே வந்த பிற்பாடு நாம் வேறு வேலைகளுக்கு கடந்து போனால் அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும் பாருங்கள். அதே போல தான் இந்த நாட்களிலே நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளிலே நடந்து கொண்டே இருக்கிறது. இதை நம் குடும்ப ஜபத்தோடு கூட நான் ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொரு நாளும் தங்களுடைய குடும்பத்திலே வருந்தி அழைப்பார்கள். ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்களுடைய தேவைகளை சந்திங்க, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்து கூப்பிடுவாங்க. ஆண்டவரும் அந்த இடத்திலே, அவர்கள் இருக்கிற இடத்திலே வந்து விடுவார். பின்பு என்ன நடக்கும், அம்மாவுக்கு அடுப்பங்கரை ஞாபகம் வரும், அவங்க போயிடுவாங்க. பசங்களுக்கு பாத்ரூம் ஞாபகம் வரும், அவங்க போயிடுவாங்க. ஐயாவுக்கு ஃபோன் ஞாபகம் வரும், ஃபோனில் ஏதாவது கால் வரும், அவர் போயிடுவார். ஆண்டவர் மட்டும் தனியாக உட்காந்துருப்பார். அல்லது வயசானவங்க யாராவது அவங்க உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு குடும்ப ஜெபத்திற்கு அழகல்ல. நாம் ஆண்டவரை வீட்டிற்கு அழைத்த பிற்பாடு ஆண்டவர் வீட்டிற்குள் வந்தார் என்றால், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால், நாம் முதலாவது அவருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும். அவருக்கு தேவையான, அவருக்குரிய மரியாதையை, அவருக்குரிய நேரத்தை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. நாம் ஜெப நேரங்களிலே, ஆராதனை நேரங்களிலே நம்முடைய வேலைகளை செய்வோமானால் அது ஆசீர்வாதமாய் இருக்காது. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் யோசித்து பாருங்கள். அநேக குடும்பங்களிலே தனித்தனியாய் உட்கார்ந்து ஜெபிக்கிறார்கள். நல்லதுதான், ஆனால் குடும்ப ஜெபம் என்று வரும்போது, ஒன்றாய் கூடி ஜெபிக்கும் போது அவர்கள் தனித்தனியாய் பிரிந்து போகிறதை பார்க்கிறோம். நிறைய பேர் சொல்றாங்க, பிரதர், என் ஹஸ்பண்டு நாங்க பிரேயர்ல உட்காரும் போது அவர் வரமாட்டேங்கிறாரு பிரதர், என் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் வரமாட்டேங்கிறாங்க பிரதர். நிறைய பேர் சொல்றாங்க. உங்க வீட்டுல எப்படி இருக்கு குடும்ப ஜெபம்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவருடைய சமூகத்தில் தெரிந்து கொண்டாள். மார்த்தால் பல வேலைகளை செய்தார். ஒருவேளை இவர்களுக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் மிக முக்கியமானது ஆண்டவருடைய சமூகம். எப்ப நீங்க குடும்பமா உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களோ அப்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்து ஜெபிங்க. எந்த நேரத்துல நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நேரத்துல எல்லா வேலைகளும் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. நிச்சயமா உங்க குடும்பத்தை கர்த்தர் விசேஷித்த விதமா ஆசீர்வதிப்பார். தெய்வ பிள்ளைகளே, நாம் எவ்வளவு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கலாம், நம்ம குடும்பங்களில் நம்முடைய ஜெப நேரங்களில், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற நேரங்களில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம். அதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அது தவறி இருந்தால், நீங்கள் தனித்தனியாக போயிருந்தால், நீங்கள் இன்றைக்கு ஒன்று கூடி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற தடைகள் நீங்கும், ஆசீர்வாதம் வரும். குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கணும். அந்த நேரத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஜெபிக்கிற நேரத்தில் எழுந்து ஓடக்கூடாது.
தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். நிச்சயம் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அதற்கு மேல் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும். நம்ம உட்கார்ந்துருப்போம், சரீரம் உட்கார்ந்துருக்கும், மைண்டெல்லாம் எங்கேயோ போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரே இடத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது மிகப்பெரிய அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு விசேஷ விதமாய் நீங்கள் குடும்பமாய் கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய பாதத்திலே உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் நாங்கள் குடும்ப ஜெபத்தை கற்றுக்கொண்டோம். நீர் வீட்டிற்கு வந்த பிற்பாடு உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உம்மை கனப்படுத்த வேண்டும், உம்மை ஆராதிக்க வேண்டும். அதை நாங்கள் செய்வதற்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. God bless you. Amen.